श्री कौशिकान्वय सुधांबुदि शीतभानुम श्री शुद्ध सत्व गुरुवर्य तनूजरत्नम श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्ज भृंगम श्रीमत्सु चक्र वरदार्य महं प्रपद्ये। नमामि मोहनाकारौ गोपालौ करुणाकरौ औपनिषद विद्यानां लीलयैव प्रदर्शकौ गुरु हनुमत गुरु नगरे गुर्वीं प्रीतिं समेयुषे भवते उर्वीतल वैकुंठे मौर्वीव नता जयं यामः। एल्लोरुक्कुम वणक्कम। इन्रु श्रीमन् नारायणीयत्तिन् 32வது தசகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த 32வது தசகத்தின் திருநாமம் என்னன்னா மத்ஸ்யாவதார வர்ணனம். எம்பெருமான் எடுத்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய வைபவத்தை இந்த தசகத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்க உள்ளோம். ஏன்னா அப்படியே பாகவத புராணத்தின் ஸ்கீம் அந்த வரிசையைத்தானே நாராயணியத்தில் பட்டத்ரிகள் பின்பற்றி வருகிறார். அந்த வகையில பாகவத புராணத்திலும் வாமனாவதாரத்தை தொடர்ந்து மத்ஸ்யாவதார வர்ணனம் என்பது வருகிறது. இத்தோடு பாகவதத்தின் 8வது ஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது. அப்ப இந்த 32வது தசகத்தை நாம பூர்த்தி பண்றோம்னா பாகவத கணக்குப்படி 12 ஸ்கந்தங்கள்ல 8வது ஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது என்று பொருள். அப்போ இந்த 32வது தசகம் பாகவதத்தின் 8வது ஸ்கந்தத்தின் நிறைவு பகுதியான மத்ஸ்யாவதாரம். மீன் வடிவிலே நாராயணன் ஏன் அவதரித்தான், அவதரித்து என்ன செய்தான் என்று அந்த மத்ஸ்யமூர்த்தியின் பெருமைகளை சொல்கிறது. 10 ஸ்லோகங்கள் இந்த 32வது தசகத்திலே இடம்பெற்றுள்ளன. அந்த 10 ஸ்லோகங்கள்ல 1, 2, 5, 6, 7, 8 ஆகிய 6 ஸ்லோகங்கள் உபஜாதி என்னும் மீட்டர்ல அமைந்துள்ளன. 3, 4, 9 ஆகிய 3 ஸ்லோகங்கள் இந்திர வஜ்ரா என்னும் மீட்டர்லையும், 10வது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம் உபேந்திர வஜ்ரா என்னும் மீட்டரிலும் அமைந்துள்ளன. அப்போ 10 ஸ்லோகங்கள்லையுமே பார்த்தால் ஒவ்வொரு பாதத்திலும் 11 அச்செழுத்துகள் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சிறு சிறு வேறுபாடுகளை கருதி 1, 2, 5, 6, 7, 8 உபஜாதி, 3, 4, 9 இந்திர வஜ்ரா, 10 உபேந்திர வஜ்ரா என்று நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 32வது தசகம் மத்ஸ்யாவதார வர்ணனத்தின் முதல் ஸ்லோகம். புராஹயக்ரீவ மகாசுரேண ஷஷ்டாந்தராந்தோத்ய தகாண்ட கல்பே நித்ரோன்முக பிரம்ம முகாத்ஹிருதேஷு வேதேஷு அதித்ஸஹ் கில மத்ஸ்ய ரூபம். புரா என்று தொடங்குகிறார் பட்டத்ரிகள். அதாவது புறா என்றால் முன்னொரு சமயம்னு அர்த்தம். ஏன்னா இதற்கு முன் உள்ள தசகத்துல வாமனாவதாரத்தை வர்ணித்தார், அதற்கு முன்னாடி நரசிம்மாவதாரத்தை சொன்னார். ஆனா மத்ஸ்யாவதாரம் என்பது இதற்கெல்லாம் முன்னாடி நாம் இருக்கும் இந்த மன்வந்தரம் இருக்கிறதே மனுவின் ஆட்சி காலம், இதுக்கு வைவஸ்வத மன்வந்தரம் என்று பெயர். இது வந்து நாம் இருக்கக்கூடிய அந்த கல்பத்தின் 7வது மன்வந்தரம். ஆனா மத்ஸ்யாவதாரம் எப்போது நடந்ததென்றால் இதற்கு முன்னாடி இருந்த மனுவின் ஆட்சி காலத்திலே நடந்தது. அப்போ இதற்கு முந்தைய மன்வந்தரம் என்பதால் புறா முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று குறிப்பிட்டு தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரிகள். அதனாலதான் பாருங்க முதல் ஸ்லோகமே புறா இந்த அவதாரங்களுக்கெல்லாம் முன்பு இதற்கு முந்தைய 6வது மன்வந்தரத்திலே நடைபெற்ற சம்பவம். என்னாச்சுன்னா புறா முன்னொரு சமயம் முந்தைய மன்வந்தரத்திலே ஹயக்ரீவ மகாசுரேன, ஹயக்ரீவன் என்ற மகாசுரன் மகா அசுரன் ஒருவன் இருந்தான். பெருமாள் குதிரை முகத்தோடு எடுத்த ஹயக்ரீவ அவதாரம் வேறு, தயவு செய்து அதோடு இதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இவன் ஹயக்ரீவன் என்ற அசுரன். பேர் அப்புறம் ஏன் ஒன்னா இருக்குன்னா சான்ஸ்கிரிட்ல ஹய என்றால் குதிரை, கிரீவன்னா கழுத்து, அதனால ஹயக்ரீவன்னா கழுத்துக்கு மேல குதிரை முகத்தோடு பெருமாள் இருப்பதால் அவரை ஹயக்ரீவருங்கிறோம். இவனும் குதிரை முகம் படைத்த அசுரன், அதனால அவனுக்கும் ஹயக்ரீவன் பெயரை ஒழிய ஹயக்ரீவ பெருமாளுக்கும் இந்த அசுரனுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது. அப்போ புறா முந்தைய 6வது மன்வந்தரத்தினுடைய நிறைவு காலத்திலே ஹயக்ரீவ மகாசுரேன, ஹயக்ரீவன் என்ற அந்த ஒரு பெரிய அசுரன் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஷஷ்டாந்தராந்தோத்ய தகாண்ட கல்பே. ஷஷ்டாந்தர அதாவது மன்வந்தரம் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஷஷ்ட 6வது, அந்தரன மன்வந்தர,
அந்த என்றால் அது முடியக்கூடிய அந்தம்னா முடிவில்லையா ஷஷ்ட அந்தர அந்த ஆறாவது மன்வந்தரம் முடியக்கூடிய வேளையிலே உத்யத் அப்போது ஏற்படுகின்ற அகாண்ட கல்பே அகாண்ட கல்பம்னா நைமித்திக பிரளயம் என்று ஒவ்வொரு மனுவின் ஆட்சி காலம் முடியும் போதும் அப்போது ஒரு பிரளயம் வருமா இங்க கல்பம் என்பது அந்த பிரளயத்தை குறிக்கிறது ஆனா எல்லா உலகங்களும் அந்த பிரளயத்தில் அழிந்து விடாது பூஹு புவஹா சுவஹா இந்த மூன்று உலகங்களை மட்டும் அப்படி அந்த கடல் நீர் என்பது சூழ்ந்து கொள்ளும் அந்த பிரளய கடல் என்பது சூழ்ந்து கொள்ளும் அப்ப அந்த நைமித்திக பிரளயம் என்பது ஏற்படும் அப்ப ஷட்டாந்தராந்த உத்யத் அகாண்ட கல்பே ஆறாவது மன்வந்தரம் நிறைவடையக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நைமித்திக பிரளயம் அந்த பிரளயம் ஏற்படும் போது பிரம்மாவும் கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக உறங்க சென்றாராம் நித்ரோன்முக பிரம்ம முகாத் ஹிருதேஷு நித்ரா என்றால் தூக்கம் நித்ரோன்முக தூக்கத்திலே ஈடுபட்டிருந்த பிரம்ம முகாத்து பிரம்மாவினுடைய இந்த இடத்துல முகம்ங்கிறது அவருடைய வாயை குறிக்கிறது பிரம்ம முகாத்து பிரம்மா உறங்கி கொண்டிருக்கிறார் பிரம்மாவினுடைய வாயிலிருந்து எப்போதும் வேதங்கள் வந்து கொண்டே இருக்குமா நான் முகம் நான்கு வாயாலும் வேதங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார் பிரம்மா அப்படியே உறக்கத்திலே ஆழ்ந்தார் அப்போதும் அவர் வாயிலிருந்து அந்த வேதங்கள் வெளியே வந்தன அப்ப என்ன பண்ணானா இந்த ஹயக்ரீவன்கிற பெரிய அசுரன் இருந்தானே ஹிருதேஷு வேதேஷு இந்த வேதங்களை ஹிருதேஷு அபகரித்து கொண்டு சென்றான் ஏன்னா கொஞ்சம் நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மாட்டேந்து அசுரர்கள் வேதத்தை திருடினார்கள்னா பிரம்மா என ஓலச்சுவடியிலேயா வேதங்களை வைத்திருப்பார் கிடையாது ஏன்னா வேதங்களை ஆக்சுவலா எழுதி வச்சே படிக்கப்படாதும்பா வேதம் என்பது எழுதா கிழவி என்றே தமிழ்ல பேர் உண்டு ஸ்ருதினு சான்ஸ்கிரிட்ல சொல்றோம் ஸ்ருதினா காது காது வழியாக ஆச்சாரியன்ட்ட கேட்டு கேட்டு கேட்டுத்தான் வர வேண்டுமே ஒழிய வேதத்தை வந்து நாம புத்தகத்தை வைத்து படிப்பதுங்கிற வழக்கம் கிடையாது அதனால பிரம்மா வந்து ஓலைச்சுவடியில வச்சோ புத்தகத்தில் வைத்தோ படிக்க மாட்டார் அவர் தனக்கு நினைவுல பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்தான் அதை கொண்டுதான் சொல்ல போறார் அப்போ வேதத்தை ஒருத்தன் திருடிட்டு போனான்னா என்ன தாத்பரியம்னா அந்த வேத ஞானத்தை திருடி செல்கிறான் அப்படியே உறங்கும் போது வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த அசுரர்களும் தபஸ் பண்ணியிருப்பா இல்லையா அந்த தபஸ் சக்தினால என்ன பண்றான்னா பிரம்மாவுக்கு வேத ஞானம் வேதத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் இவையெல்லாம் இருக்கின்றனவே அதை திருடி கொண்டு சென்றான் என்ற அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மோர் ஆஃப் இது வந்து பிசிக்கலா ஒரு பொருளை எடுத்துன்னு போறது இல்ல விர்ச்சுவலா எடுத்துன்னு போயிட்டான்னு அர்த்தம் இப்படி ஹிருதேஷு வேதேஷு வேதங்களை கொண்டு சென்ற வேளையிலே அப்போதுதான் பகவானே அதித்சஹா நீ விருப்பம் கொண்டாய் என்னன்னா கில மத்ஸ்ய ரூபம் மத்ஸ்யம் மீனாக அவதரிக்க வேண்டும் என்று அதித்சஹா நீ முடிவெடுத்தாய் ஏன்னா குதிரை முகம் கொண்ட அசுரன் பிரம்மாட்டேந்து வேதங்களை கொண்டு போயிட்டான் அதை மீட்க வேண்டும் அதற்காக மீன் வடிவம் எடுக்க வேண்டும் என்று நீ திருவுள்ளம் கொண்டாய் என்கிறார் பட்டத்திரிகள் அதான் முதல் ஸ்லோகம் புராஹய கிரீவ மகாசுரேன ஷஷ்டாந்தராந்தோத்ய தகாண்ட கல்பே நித்ரோன்முக பிரம்ம முகாதிருதேஷு வேதேஷு அதித்ச கில மத்ஸ்ய ரூபம் முன்பு ஹயக்ரீவன் என்று குதிரை முகம் கொண்ட ஓர் அசுரன் ஆறாவது மன்வந்தரம் பூர்த்தியாகும் போது வரக்கூடிய நைமித்திக பிரளய காலத்திலே உறங்கச் சென்ற பிரம்மாவின் வாயில் இருந்து வெளிவரக்கூடிய வேதங்களை எல்லாம் அந்த அசுரன் அபகரித்து சென்றவாறே அந்த வேதங்களை மீட்பதற்காக மீன் வடிவம் கொள்ள வேண்டும் என்று பகவானே குருவாயூரப்பா நீ நினைத்தாய் என்று சொன்னார் பட்டதிரிகள் அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் சத்யவிரதஸ்ய த்ரமிலாதிபர்த்துஹு நதிஜலே தர்ப்பயதஸ்ததானீம் கராஞ்சலௌ சஜ்வலிதா கிருதிஸ்துவம் அதிருஷ்யத கஷன பாலமீனஹா இப்போ மீனாக நீ அவதரிக்க வேண்டும் என்று விரும்பினாயின்னு முதல் ஸ்லோகம் சொன்னார் இல்லையா பட்டதிரிகள் உடனே குருவாயூரப்பன் என்ன பண்ணுவார் பட்டதிரிகள் என்ன பாடுகிறாரோ அந்த வடிவத்தில் குருவாயூரப்பனே காட்சி அளிப்பார் அல்லவா அதனால இப்ப குருவாயூரப்பனே மத்ஸ்யமூர்த்தியாக அப்படியே மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் அப்படியே குருவாயூர்ல கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பன் மீன் வடிவில் மத்ஸ்யமூர்த்தியாக காட்சி தருகிறான் பட்டதிரிகளுக்கு மட்டும் இல்ல இந்த தசகத்தை சேவிக்கிற எல்லாருக்கும் மீன் வடிவத்தில் குருவாயூரப்பன் காட்சி அளிக்கிறான் அப்போ அந்த மீனாக அவன் முதன் முதலில் எப்படி தோன்றினான் அந்த மத்ஸ்யமூர்த்தியின் அவதார ஸ்லோகம் அதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகம் எங்கே எப்படி யாருக்கு காட்சி அளித்து எந்த விதத்தில் தோன்றினார் அதை சொல்வதுதான் இந்த ஸ்லோகம் சத்யவிரதஸ்ய திரமிலாதிபர்த்துகு
சத்யவிரதன் என்ற ஒரு ராஜ ரிஷி இருந்தாராம். ராஜ ரிஷினா முதலில் மன்னராக இருந்து ஆட்சி செய்து அதுக்கப்புறம் வயதான பின் ஆட்சி பொறுப்பை எல்லாம் தனக்கு அப்புறம் அடுத்த வாரிசுக்கு ஒப்படைத்து விட்டு தான் காட்டிலே போய் ரிஷியாக வாழ்ந்து தவம் புரிகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் ராஜ ரிஷி என்று பெயர். உதாரணமா ஜடபரதர் சரித்திரத்திலே பரதரை ராஜ ரிஷி என்பார்கள். ஏன்னா பரதருங்கிற மன்னனாக ஆட்சி செய்தார், அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் ரிஷியாக தவம் புரிந்தார். அதுபோல சத்யவிரதன் என்பவரும் ஒரு ராஜ ரிஷி. அவர் எங்க முன்னாடி ஆட்சி பண்ணார்னா திரமிலாதிபர்த்துகு, திரமில தேசம் என்று தமிழ்நாட்டுக்கு பெயர். திரமிட திரவிட இதை எல்லா வார்த்தையும் நம்ம தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளைத்தான் குறிக்கும். அதனால தமிழ் மொழியையே சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது திரமிட பாஷா என்று சொல்வார்கள். இந்த லா டா இது ரெண்டும் சான்ஸ்கிரிட்ல ஆல்டர்னேட்டிவா வரும். அப்போ திரமிடாதி பர்த்துகு திரமிலாதி பர்த்துகு ரெண்டு விதத்துல எப்படி சொன்னாலுமே அது தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளைத்தான் குறிக்கும். அப்போ திரமிலாதி பர்த்துகு தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளை அவர் ஆண்டு வந்தார். தமிழகத்துல குறிப்பா எங்கே இருந்தார் என்றால், இது நம் பூர்வாச்சாரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் ஏற்கும் விஷயம், இவர் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தவர். சத்யவிரதன் என்பவர் ஒரு பாண்டிய மன்னன். அது மட்டும் இல்ல, பாகவத புராணத்துல ஸ்பஷ்டமாகவே அவர் கிருதமாலா என்னும் நதியில போய் அனுஷ்டானம் பண்ணார்னு இருக்கு. அப்போ கிருதமாலா நதிங்கிறது என்னன்னா, இன்றைக்கும் இருக்கு மதுரையில வைகை நதியினுடைய ஒரு கிளை நதி தான் கிருதமாலா என்னும் நதி. மதுரையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு சிலர் வைகைக்கே கிருதமாலான்னு ஒரு பேர் உண்டு என்றும் சொல்கிறார்கள். எது எப்படியோ கிருதமாலான்னு சொல்லப்படக்கூடிய இவர் அனுஷ்டானம் பண்ண நதி மதுரையில இருக்கு, அதுலயும் சந்தேகம் இல்லை. இவர் தமிழகத்தை ஆண்டவர் பாண்டிய ராஜாங்கிறதுலயும் சந்தேகம் இல்லை. பாண்டியனாக இருந்து ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜரிஷியாக ஆகி இருக்கிறார். இவருக்கு தான் மத்ஸ்யமூர்த்தியாக மீன் வடிவில முத முதல்ல பகவான் காட்சி அளித்தான். அதனால நம்ம பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், பெருமாள் அவதாரங்கள்லாம் எடுத்தார், எல்லாத்தையும் நார்த் இந்தியாலேயே எடுத்துட்டாரே, சவுத் இந்தியால ஒரு அவதாரம் கூட எடுக்கலையேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த தசாவதாரத்துல முதல் அவதாரம்னு நாம கொண்டாடக்கூடிய மத்ஸ்யாவதாரம், இந்த மத்ஸ்யாவதாரத்தையே நம் தமிழகத்தில் தான் எடுத்தார் பெருமாள். அதனால இது வந்து பாண்டிய தேசத்தில் மதுரையில தான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார். அதனாலதான் பாருங்கள், ஒரு பெரிய ரகசியம், பாண்டியர்கள் தங்கள் கொடியிலே எதை சின்னமாக வைத்தார்கள்னா மீனைத்தான் வைத்தார்கள். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனேன்னு புதுக்கவிஞர் பாடுகிறார். மதுரை என்றாலே பாண்டிய நாடுனாலே மீன் கொடி. பாண்டியர்கள் ஏன் மீனை கொடியில் வைத்தார்கள்னா, எங்க குல முன்னோரான சத்யவிரத பாண்டியனுக்கு பெருமாள் மீனாக தோன்றி காட்சியளித்தார். அதன் நினைவுதான் பாண்டியர்கள் கொடியிலே மீனை வைத்தார்கள். அதனால சத்யவிரதஸ்ய திரமிலாதி பர்த்துகு, தமிழகத்தை ஆண்டு வந்த பாண்டிய மன்னனாகிய பின்பு ராஜரிஷியாக விளங்கக்கூடிய சத்யவிரதன் என்ற அந்த ராஜரிஷிக்கு காட்சியளித்தார். எப்போதுன்னா நதிஜலே, வைகையின் கிளையான கிருதமாலா என்னும் நதியிலே, அந்த நதிஜலத்திலே தர்ப்பயதகா ததானீம், தர்ப்பணம் பண்ணி கொண்டிருந்தாரா ராஜரிஷி. தர்ப்பணம் பண்ணி ரெண்டு கைகளையும் கூப்பி தீர்த்தம் சேர்க்கிறார். அப்போது ததானீம் என்றால் அந்த நேரத்திலே, தர்ப்பயதஸ்ததானீம் தர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையிலே, கராஞ்சலோ இப்படி ரெண்டு கைகளையும் சேர்த்து அஞ்சலி முத்திரைன்னு சொல்கிறோம் அல்லவா, பகவானை நோக்கி இப்படி கை கூப்புவது, கராஞ்சலோ இப்படி இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு தீர்த்தத்தை சேர்க்கிறார். அந்த நேரத்தில் கராஞ்சலோ அந்த கூப்பிய கைகளுக்குள்ளே சஞ்சுவலித ஆக்கிருதிகி, சஞ்சுவலித்தனா நன்றாக ஒளி வீசக்கூடிய, ஜுவலித்தனா அப்படி ஒளி வீசுகின்ற, ஆக்கிருதிகி வடிவத்தோடு, துவம் குருவாயூரப்பா நீ, அதிர்ஷ்யதாக அவருக்கு காட்சி அளித்தாய், அவரால் காணப்பட்டாய். ஆனா எந்த வடிவில் காணப்பட்டாய்னா, கஷ்டன பாலமீனகா, நீ நாராயணன்னு உன்னை காட்டிக்கல, கஷ்டன யாரோ ஒரு பாலமீனகா, சிறிய மீன், ஒரு மீன் குஞ்சு, அந்த ஒரு சிறிய மீன் வடிவத்திலே அவர் கைகளிலே நீ அவருக்கு காட்சி அளித்தாய். இதுதான் மத்ஸ்யமூர்த்தியின் அவதார ஸ்லோகம். சத்யவிரதஸ்ய திரமிலாதி பர்த்துகு நதிஜலே தர்ப்பயதஸ்ததானீம் கராஞ்சலௌ சஞ்சுவலிதாக்ருதிஸ்த்வம் அத்ருஷ்யதா கஷ்டன பாலமீனஹா. அப்போ அந்த சத்யவிரதன் என்னும் அந்த ராஜரிஷி, அவர் கிருதமாலா நதியிலே தர்ப்பணம் பண்ணும் போது அவருடைய கூப்பிய கரங்களுக்குள்ளே ஒளி வீசக்கூடிய வடிவத்தோடு, நீ இன்னார்னு காட்டிக்கொள்ளாமல்
ஏதோ ஒரு சின்ன மீன் குட்டி போது போல அவருடைய கையிலே நீ தோன்றினாய். இப்ப அடுத்து மூன்றாவது ஸ்லோகம். கஷிப்தம் ஜலே துவாம் சகிதம் விலோக்கியே நின்யேம்பு பாத்திரேண முனிஸ்வகேகம் ஸ்வல்பைரகோபி கலசீஞ்ச கூபம் வாபீம் சரஷ்சான சிஷே விபோத்வம். இப்போ கையில ஒரு மீன் குட்டியை பார்த்தார் அல்லவா அந்த சத்தியவிரத ராஜரிஷி. பார்த்துட்டு அடடா, ஏதோ ஒரு மீனை தண்ணீரில் இருந்து எடுத்து விட்டோமே, தண்ணீரை விட்டு பிரிந்தால் மீனால் வாழ முடியுமா? அதனால என்ன பண்ணார், மறுபடியும் தண்ணீர்லயே சேர்த்துடுவோன்னு சேர்த்துட்டாராம். அதான் க்ஷிப்தம் ஜலே துவாம், ஜலே தண்ணீரிலேயே, க்ஷிப்தம் மீண்டும் உன்னை சேர்த்து விட்டார். ஆனா மீண்டும் உன்னை தண்ணீரில் சேர்த்தவாறே துவாம் உன்னை சகிதம் விலோக்கிய பயந்தவனாக கண்டார் அந்த சத்தியவிரத ராஜரிஷி. ஏன்னா கையில ஒரு சின்ன மீன் கிடைத்தது, அந்த சின்ன மீனை தூக்கி கடல் அந்த நதியிலேயே மீண்டும் சேர்த்து விட்டார். நதியில விழுந்ததும் அந்த மீன் அப்படி பயந்ததாம், சகிதம் பயந்து போனதை விலோக்கிய அவர் பார்த்து விட்டார். பார்த்துட்டு கேட்டாராம் சத்தியவிரத ராஜரிஷி, ஏ மீனே நீ ஏன் இப்படி அஞ்சுகிறாய் என்று கேட்டாராம். இந்த மீன் தான் பகவானாச்சே பேசக்கூடிய மீன். அந்த மீன் குட்டி சொன்னதான், ஆமா நான் வந்து சிறிய மீன், என்னை போய் இவ்வளவு பெரிய ஆற்றில் நீங்கள் சேர்க்கிறீர்களே, இந்த ஆற்றில என்னை விட எவ்வளவு பெரிய மீன்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னை கொன்று தின்று விடாதா? நீங்கள் தான் எங்கேயாவது என்னை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும். இப்படி அம்போன்னு நதியில் விட்டுட்டு போகலாமா? தப்பிச்சு வரலான்னு உங்க கைக்குள்ள நான் வந்தேன், என்னை போய் இப்படி மாட்டி விட்டீர்களே என்று சொன்னதான் அந்த மீன். அதனால அந்த மீன் மீது கருணை கொண்டு நின்யே அம்பு பாத்திரேன முனிஸ்வகேகம், முனிகி அந்த முனியான சத்தியவிரத ராஜரிஷி அம்பு பாத்திரேன, அம்புனா தண்ணீர், அம்பு பாத்திரம்னா தான் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கமண்டலம், கையில பாத்திரம் வைத்திருப்பார் அல்லவா, அந்த கமண்டல தீர்த்தத்துக்குள்ள இந்த மீனை சேர்த்தாராம். சரிவா, நானே கொஞ்ச நாள் உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்து அதன்பின் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு முனிகி அம்பு பாத்திரேன தன்னுடைய அந்த கமண்டலத்துக்குள்ளே இந்த மீனை சேர்த்து ஸ்வகேகம் தான் வசிக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு நின்யே அந்த மீனை கொண்டு வந்து விட்டார் சத்தியவிரத ராஜரிஷி. அப்ப கமண்டலத்துக்குள்ள போட்டு ஆசிரமத்துக்குள்ளே மீனை கொண்டு வந்து விட்டார். ஆனா அடுத்த நாள் தான் ஆச்சரியம், அன்றைய பொழுது ஆகிவிட்டது. மறுநாள் காலை எழுகிறார், பார்த்தால் இந்த கமண்டலம் இருக்கிறதே அதை தாண்டி பெருசா அந்த மீன் வளர்ந்திருக்கான். அதுதான் இவருக்கு ஆச்சரியம், அது எப்படி ஒரே இரவுல இவ்வளவு பெருசா ஒரு மீன் வளர முடியும், காம்ப்ளான் சாப்பிட்டால் வளரலாம் என்கிறார்கள், ஆனா எத்தனை காம்ப்ளான் சாப்பிட்டாலும் இவ்வளவு வேகமா வளர முடியாதே, இது என்னன்னு புரியலையேன்னு சிந்திக்கிறார். அன்று ஒரு நாள் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நாள்களில் பார்த்தால் இன்னும் வடிவம் பெருத்து கொண்டே போனதாம். ஏன்னா கமண்டலத்தை தாண்டி வளர்ந்தது இல்லையா, அதை என்ன பண்ணாராம், ஒரு பெரிய குடம் இருந்தது, குடம்ங்கிறது கமண்டலத்தை விட பெருசா இருக்கும், குடத்துல அந்த மீனை சேர்க்கிறார். ஆனா என்ன ஆகிறது பாருங்கள், ஸ்வல்பைஹி அகோபிகி, ஸ்வல்பைஹினா வெகு சில, அகோபிகி நாள்களிலேயே இது எப்படியெல்லாம் வளர்ந்ததுன்னா கலசீம்ச, கலசீம்னா குடம் கலசம், அப்போ முதல்ல அம்பு பாத்திரம் அதாவது கமண்டலம், அதுல இருந்து குடம் கலசீம் அதுல சேர்த்தார், அந்த கலசத்தை கடந்து மறுநாள் வளர்ந்து விட்டது. அதனால என்ன பண்ணாரா, தன் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள கிணற்றிலே கொண்டு போய் மீனை சேர்த்தார். என்னாச்சுன்னா கூப்பம் அந்த கிணற்றை விட பெரிதாக மறுநாள் வளர்ந்து விட்டது. சரி, ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு, குளத்துல போய் சேர்த்துருவோன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்தால் வாபீம் அந்த குளத்தையும் கடந்து வளர்ந்து விட்டது. அப்புறம் என்ன பண்ணாராம், ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருந்தது, அந்த ஏரியில கொண்டு போய் சேர்ப்போம்னு சேர்த்தால் சரஷ்ச அந்த ஏரியையே கடந்து மறுநாள் பெரிதாக வளர்ந்து விட்டது. அப்போ சரஷ்ச ஏரியையும் கடந்து ஆனசிஷே, ஆனசிஷேனா இது எல்லாவற்றையும் கடந்து வளர்ந்து விட்டாய் விபோத்வம், குருவாயூரப்பா துவம் நீ விபோங்கிறார் பட்டத்திரிகள். விபோ என்றால் எங்கும் பரவியவனேன்னு அர்த்தம், நீ எங்கும் பறந்து அகண்டமாக ஒரு அளவுக்கு உட்படாதவனாகத்தானே இருக்கிறாய். அப்போ ஒரு கமண்டலமோ அல்லது ஒரு குடமோ அல்லது ஒரு கிணறோ அல்லது ஒரு குளமோ அல்லது ஒரு ஏரியோ
இவை எதுவுமே ஒன்னு அதுக்குள்ள அடக்க முடியாதே, நீ விபுவாச்சே, எங்கும் பரவியவனாச்சே. அதனாலதான் ஆனசிஷே விபோத்வம், நீ எல்லாவற்றையும் கடந்து வளர்ந்து விட்டாய் என்று மூன்றாவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். கிப்தம் ஜலே துவாம் சகிதம் விலோக்கிய நின் ஏம்பு பாத்திரேன முனிஸ்வகேகம் ஸ்வல்பைரகோபி கலசீஞ்ச கூப்பம் வாபீம் சரஷ்சான சிஷே விபோத்வம். அப்போ கையிலே அந்த மீன் குட்டியை கண்டார் சத்தியவிரத ராஜ ரிஷி. அடடா, மீன் கையில மாட்டி விட்டதேன்னு அதை மீண்டும் நதியிலே சேர்த்தார். இல்ல இல்ல, நான் பாவம், என்னை இப்படி இதுல சேர்த்துட்டா பெரிய மீன்கள்லாம் என்ன சாப்பிடுன்னு அந்த மீன் அஞ்சியவாறே. குருவாயூரப்பா, மீன்குட்டி வடிவத்தில் நீ அஞ்சியவாறே தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள போட்டு தன் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார். நீயோ ஒவ்வொரு நாளும் பார்த்தா கமண்டலத்தை விட பெருசார, குடத்தில் சேர்த்தால் குடத்தை விட பெரிதானாய், கிணற்றில் சேர்த்தால் கிணற்றை விட பெரிதானாய், குளத்தில் சேர்த்தால் குளத்தை விட பெரிதானாய், ஏரியில் சேர்த்தால் ஏரியை விட பெரிதானாய். இப்படி உன் வடிவம் வளர்ந்து கொண்டே போனது, வெகு சில நாள்களிலேயே பெரிய உருவம் தரித்து விட்டாய். இப்ப அடுத்து நான்காவது ஸ்லோகம். ஏரிய கடந்தும் வளர்ந்துட்டார் இல்லையா, இப்ப மத்ஸ்ய மூர்த்தி, இவர் அடுத்தது ஏரிக்கு மேல எங்க சேர்க்கிறது? யோக பிரபாவாத் பவதாக்ஞயைவ நீதஸ்தத்தஸ்துவம் முனிநாபயோதிம் பிருஷ்டோ முனா கல்பதிதிருக்ஷுமேனம் சப்தாகமாஸ்வேதி வதன் அயாசிஹி. யோக பிரபாவாத்து, அந்த சத்தியவரதர் சிறந்த ராஜ ரிஷி இல்லையா, தன்னுடைய யோக சக்தியால் தபசக்தியால் என்ன பண்ணாரா, இந்த மீனை பாதுகாப்பா ஒரு இடத்துல சேர்க்கணும்னு சொல்லி பவதாக்ஞையா ஏவ, அந்த மீன் வடிவத்தில் இருந்த உன்னிடமே கேட்டார். நீ பகவான்னு இன்னும் அவருக்கு புரியல, ஆனாலும் அந்த மீனிடம் கேட்டார், நீ பெரிதாக வளர்ந்து விட்டாயே, உன்னை நான் எங்கதான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு கேட்டார். என்ன கடல்ல சேர்த்து விடு என்று மீன் வடிவில் இருந்த நீயே சொன்னாய் குருவாயூரப்பா. அதனாலதான் பவத் ஆக்ஞையா ஏவ, உன்னுடைய ஆணைப்படி தன்னுடைய தபசக்தியை பயன்படுத்தி கொண்டு நீதஹா ததஸ்துவம் உன்னை அதன் பின் கொண்டு போய் சேர்த்தார். எங்கேனா முனினா, அந்த சத்தியவர்த்தர் என்ற அந்த முனி ராஜ ரிஷி, பயோதிம், பயோதி என்றால் கடல், உன்னை கொண்டு போய் கடல்ல சேர்த்துட்டார். ஏன்னா வேற எந்த நீர்நிலையில் உன்னை சேர்த்தாலும் அதை விட பெரிதாக வளர்ந்து விடுகிறாயே, அதனால கடைசியா உன்னை கடலில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் சத்தியவிரத ராஜ ரிஷி. அப்பதான் உன்னிடம் கேட்டாராம், நீ யாருங்கிறத சொல்லு, இவ்வளவு பெரிய வடிவம் கொள்கிறாயே, ஏனென்றால் முன்பு நீ சிறிய மீனாக இருந்த போது எங்கிட்ட வந்து பெரிய மீனெல்லாம் என்ன சாப்பிட்டுடும், அடைக்கலம் கொடு என்று கேட்டாய். ஆனா அப்படி கேட்டவனாக உன்னை பார்த்தால் தெரியவில்லையே, ஏன்னா எவ்வளவு விசேஷ சக்தி, திடீர் திடீர்னு கிடு கிடு என எவ்வளவு பெரிய வடிவம் நீ எடுக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ சாமானிய மீனாக இருக்க முடியாது, நீ யார் என்பதை சொல் என்று கேட்டபோது, அப்போ குருவாயூரப்பா நீ உன்னுடைய அடையாளத்தை சொன்னாய். ஏன்னா அடுத்து பிரளயம் இப்போது வரப்போகிறது, அந்த பிரளயத்தில் உலகை காக்க வேண்டும். ஏற்கனவே வேதங்களை எல்லாம் ஒரு அசுரன் அபகரித்து சென்று இருக்கிறார், அவனிடம் இருந்து வேதங்களை காக்கணும். இந்த எல்லாம் நோக்கமாக கொண்டு நான் தான் மத்ஸ்யமூர்த்தியாக வந்திருக்கிறேன்னு குருவாயூரப்பா நீ சொன்னாய். சொன்னதும் அவனுக்கு ஒரு ஆசையாம், என்ன ஆசைனா, அப்ப பிரளயம் வரப்போகிறதா, அந்த பிரளயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்னோ, அதான் பிரிட்டகா அமுனா. அவன் உன்னிடம் பிரார்த்தித்து கொண்டான். என்ன பிரார்த்தித்தான்? கல்ப திதிருக்ஷும் ஏனம், இங்கேயும் கல்ப என்ற வார்த்தை பிரளயத்தை குறிக்கிறது. கல்ப திதிருக்ஷும் ஏனம், அந்த பிரளயத்தை நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அவனிடம் குருவாயூரப்பா மத்ஸ்யமூர்த்தியான நீ பதில் சொன்னாய். சப்தாகம் ஆஸ்வயிதி, சப்தாகம் தான் ஏழு நாள்கள், சப்தாகம் ஆஸ்வனா ஏழு நாள்கள் காத்திரு, ஏன்னா ஏழு நாள் கழிச்சு பிரளயம் வரப்போகிறது, அப்போது நானே உன்னை வந்து சந்திப்பேன், அதனால ஏழு நாள்கள் வரை காத்திரு என்று சொல்லிவிட்டு வதன் இவ்வாறு சொல்லிவிட்டு அயாசிஹி, அந்த மத்ஸ்ய வடிவில் இருந்த நீ மறைந்து விட்டாய். ஏன்னா பெருமாள் அவர்கிட்ட சொல்லிடுறார், நீ ஏழு நாள் காத்திரு, அதற்குள் சப்த ரிஷிகள் என்னும் ஏழு ரிஷிகளையும், அடுத்த படைப்பு, இப்ப பிரளயம் வரப்போகிறது, அதை தொடர்ந்து அடுத்த படைப்புங்கிறதெல்லாம் நடைபெறும், அதற்கு தேவையான விதைகளையும் சேகரித்து வச்சுக்கோ. பிரளய கடல் எல்லாவற்றையும் சூழும் போது ஒரு படகு உன்னை நோக்கி வரும், அந்த ஏழு முனிவர்களையும் படைப்புக்கான விதைகளையும் சேகரித்து வைத்து அந்த படகிலே நீ ஏறிக்கொள் என்று அவனுக்கு கட்டளை கிட்டுட்டு, நீ இதை செய், ஏழாம் நாள் நான் உன்னை சந்திக்கிறேன்னு மத்ஸ்யமூர்த்தி மறைந்து விடுகிறார். அதான் இந்த நான்காவது ஸ்லோகம். யோக பிரபாவாத் பவதாக்ஞயைவ நீதஸ்தத்தஸ்துவம் முனினாபயோதிம்
பிரிட்டோ முனா கல்பதி திருக்ஷுமேனம் சப்தாகமாஸ்வேதி வதன் அயாசிஹி. அப்போ நீயே அவனிடம் சொன்னாய், என்ன கடல்ல சேர்த்துடுன்னு சொன்ன. இவ்வளவு பெரிய மீனை ஏரியிலேருந்து கடல்ல சேர்க்கறது எப்படி, கஷ்டமாச்சேன்னு தோணும் இல்லையா? அதனாலதான் யோக பிரபாவாத் தன் தபசக்தியால் அந்த மீனை கடலிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார் சத்யவரத ராஜரிஷி. அப்போதுதான் நீ யார் என்று கேட்க, குருவாயூரப்பா நீயும் நீ யார் என்பதை அவனுக்கு உணர்த்த, பிரளயத்தை பார்க்கணுமேன்னு சத்யவரதன் கேட்க, ஏழு நாள் காத்திரு, நீ அடுத்த படைப்புக்கான விதைகளை சேகரிச்சு வச்சுக்கோ, சப்த ரிஷிகள் அவள்கிட்ட உள்ள வேதங்கள் எல்லாத்தையும் காப்பாத்திக்கோ, பிரளய கடல் உலகை சூழும், அப்போது நீங்கள் ஒரு படகு உங்களை தேடி வரும், படகுல ஏறி உட்காந்துக்கோங்கோ, ஏழாம் நாள் உங்களை சந்திக்கிறேன் என்று வாக்களித்து விட்டு குருவாயூரப்பா மீன் வடிவிலான நீ மறைந்து விட்டாய். அப்புறம் நீ சொன்ன நாள் வந்தது, அதுதான் ஐந்தாவது ஸ்லோகம். அந்த ஏழாம் நாள் வந்தது. பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரி தாரா பரிப்ளுதே பூமிதலே முனீந்திரஹா சப்தர்ஷிபிஸ் சாதம் அபாரவாரிணி உத்பூர்ணமானஹா சரணம் யயௌ த்வாம். பிராப்தே, அது வந்து விட்டது. எதுனா த்வத் உக்தே அகனி, நீ சொன்ன. அக என்பது அந்த நாளை குறிக்கும். அகனினா அந்த நாளிலே. குருவாயூரப்பா நீ சொன்ன அந்த ஏழாம் நாள் வந்த வேளையிலே, வாரி தாரா, வாரி என்றால் மழைன்னு அர்த்தம். வாரி தாரா, மழை அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்ட. ஏன்னா பிரளய ஜலம்ங்கிறது எப்படி உருவாகும்னா, ஒரு அடர்த்தியான மழை பொழியும், அந்த பெருமழையின் விளைவாக மொத்த தண்ணீர் அப்படியே சூழ்ந்து இந்த நிலப்பகுதி எல்லாம் அந்த பிரளய நீரிலே மறைந்து போயிடுமா. அப்போ வாரி தாரா பரிப்புழுதே, மழை நீரால் மூடப்பட்டது. எதுனா பூமி தலே, இந்த மொத்த பூமியுமே அந்த பிரளய கடலாலே, அந்த மழை பொழிந்து அந்த மழை நீராலே மொத்தமாக மூடப்பட்டது, மூழ்கி போனது. அதான் சொல்ற இல்லையா, சென்னையில மழை பெஞ்சதுன்னா சிங்கார சென்னை என்று இருந்தது, சிங்க் ஆர சென்னை என்று ஆகிவிட்டது. அப்படி சிங்க் அழுத்து சென்னைங்கிறான். அது போல பூமி எல்லாம் சிங்க் ஆனது, அப்படியே மூழ்கி போனது. அந்த நேரத்தில் தான் முனீந்திரஹா, இந்த முனிவராகிய சத்யவரத ராஜரிஷி அவர்கிட்ட பெருமாள் என்ன கட்டளை இட்டார்னா, சப்த ரிஷிகளையும் அழைத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். அதனால முனீந்திரஹா சப்த ரிஷிபிகி சார்த்தம், அந்த சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய ஏழு முனிவர்கள் அவர்களையும் கூட அழைத்து கொண்டார். அழைத்து கொண்டு அபார வாரிணி, பாரம்னா கரை, அபாரம்னா கரையே இல்லாத வாரிணி, அந்த கடலிலே. ஏன்னா மற்ற கடலுக்கெல்லாம் கூட ஒரு கரை காணலாம், நம்ம அட்லஸ் மேப்ல கூட அல்லது குளோபுல கூட பசிபிக் ஓஷனுக்கு இதுலேருந்து இதுவரை எல்லை என்று குறிக்க முடியும். பிரளய கடல் மொத்தமாக சூழ்ந்து விடுமே, அதற்கு எல்லை என்று எப்படி குறிக்க முடியும்? அப்போ அபார வாரிணி உத்கூர்ணமானஹா, அந்த பிரளய கடலிலே இவர்கள் எல்லோரும் தவித்து கொண்டிருந்தார்களாம். ஏன்னா படகு வரும்னு பெருமாள் சொல்லியிருக்கார், ஆனா இதுவரை அந்த படகு வல்ல, மொத்தமா பிரளய கடல் தான் இருக்கு. சப்த ரிஷிகள் இருக்கிறார்கள், வேதங்களையும் விதைகளையும் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். கூட சத்யவிரத பாண்டியன் எங்க போவதுன்னு தெரியல. சரணம் யயௌ த்வாம், வேற யாரா புகலிடம்? குருவாயூரப்பா துவாம், உன்னையே சரணம், தஞ்சமாக யயௌ பற்றினார்கள், நீதான் சரணம், மத்ஸ்யமூர்த்தியே சரணம் என்று உன் திருவடிகளை அவர்கள் பற்றினார்கள். இதான் அஞ்சாவது ஸ்லோகம். பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரி தாரா பரிப்ளுதே பூமிதலே முனீந்திரஹா சப்தர்ஷிபிஸ் சார்தம் அபார வாரிணி உத்கூர்ணமான சரணம் யயௌ த்வாம். நீ சொன்ன ஏழாம் நாள் வந்தது, மழை நீரிலே பூமி மூழ்கியது, சத்யவிரதரும் சப்த ரிஷிகளும் அந்த பிரளய கடலிலே தவித்துக் கொண்டிருந்த போது நீதான் கதின்னு சரணாகதி செய்தார்கள். சரணாகதி செய்தவாறே நீ சொன்னபடி ஒரு படகு அவர்களை தேடி வந்தது. அந்த படகு எப்படி வந்ததுங்கிறது தான் ஆறாவது ஸ்லோகம். தராம் துவதாதேச கரீம் அவாப்தாம் நௌரூபிணீம் ஆருருகுஸ்ததாதே தத்கம்ப கம்ப்ரேஷு ச தேஷு பூயஹ துவம்புதே ராவிரபூர் மகியான். தராம், தரா என்றால் பூமி தேவின்னு அர்த்தம். பூமி தேவி தான் படகு வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தாளாம். தரா என்னும் பூமி தேவி த்வத் ஆதேச கரீம், ஆதேசம்னா கட்டளை. குருவாயூரப்பா த்வத் ஆதேச கரீம், உன்னுடைய கட்டளையின்படி. குருவாயூரப்பன் தான் பூமி தேவிட்ட சொல்லியிருக்கான், நீ ஒரு படகின் வடிவத்தை எடுத்துக்கொள்னு. அதனால் எடுத்துக்கொண்டாள். என்ன வடிவம்? நௌ ரூபிணீன், நௌ என்றால் அது படகை குறிக்கும். இங்கிலீஷ்ல நௌனா இப்போ,
சான்ஸ்கிரிட்ல நவுனா படகு, நவு ரூபிணீம் படகு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவாப்தாம் பூமி தேவி படகு வடிவத்தில் இவர்களிடம் வந்தாள். அப்போது ததா அந்த நேரத்தில் தே அவர்கள் அதாவது சத்யவிரத ராஜரிஷியும் சப்த ரிஷிகளும் ஆருருகு அந்த பூமி தேவியின் வடிவமான அந்த படகிலே அவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். ஆனா படகுல ஏறி அமர்ந்தாலும் என்னாச்சா, தற்கம்ப கம்பரேஷு சேஷு தற்கம்ப பிரளய கடல் வெள்ளம் இருக்கு இல்லையா, அதுல படகு இப்படி இப்படி ஆடுகிறது அசைகிறது. அதனால கம்பரேஷு அவர்கள் எல்லாம் பயந்து போனார்களாம், படகு இப்படி ஆடுகிறதே, படகு கவிழ்ந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று. அவ அத்தனை பேரும் பிரளய கடலில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த படகிலே தத்தளித்துக் கொண்டிருக்க அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணை என்று துளங்கி கிடக்கும் போது பூயகா அதன் பின் துவம் குருவாயூரப்பா நீ தோன்றினாய். எங்கேந்து, அம்புதேகே அந்த பிரளய கடலில் இருந்தே ஆவிரபூகு நீ தோன்றினாய். எப்படின்னா மகியான் ஒரு பெரிய மீன் வடிவத்திலே, அந்த மத்ஸ்யாவதாரம் உண்மையாக எப்படி இருக்கும்னா இதுவரை பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ இரண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோமே கைக்குள்ள மீனா இருந்தார், அப்புறம் மூணாவது ஸ்லோகத்துல ஆசிரமத்துக்குள்ள கொண்டு வந்த அப்புறம் ஒரு குடத்தின் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிணற்றின் அளவுக்கு, அப்புறம் குடத்தின் அளவு, ஏரியின் அளவு, அப்புறம் கடல் அளவு. ஆனா இப்போ பிரளய கடல் சூழ்ந்திருக்கும் நிலையில் பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தோடு, அதான் மகியான் ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான மீனாக உருவாயிருப்பா நீ தோன்றினாய். அந்த மீன் வடிவத்தை சேவிக்கும் போதே வந்திருப்பவன் நீதான் என்பது தெளிவாக புரிந்து விட்டது. இதுவரை சின்ன மீனா வந்தப்போ கூட நீ நாராயணனா என்றாவது கேட்கணும்னு தோணும், ஆனா இவ்வளவு பெரிய மீனோடு இவ்வளவு பெரிய மீனாக வரும்போது நீ நாராயணனே என்று காணும் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு மீனாக தோன்றினாய். தராம் தோதாதேச கரீமாப்தாம் கட்டளைப்படி படகாக வர அதில் சத்யவிரதனும் சப்த ரிஷிகளும் ஏறிக்கொள்ள அந்த படகு பிரளய கடலில் ஆடி அசைந்து நடுங்கி தத்தளிக்க அப்போது பெரிய மீனாக நீ தோன்றினாய். அடுத்து ஏழாவது ஸ்லோகம், அந்த மீனுடைய வடிவம் எவ்வளவு பெருசு இருந்தது. ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷ தீர்காம் ததான முச்சைஸ்தர தேஜசம் துவாம் நிரீக்ஷ்ய துஷ்டா முனயஸ்வதுக்தியா த்வத்துங்க ஸ்ருங்கே தரணிம் பபந்துஹு. ஜஷாக்ருதிம், ஜஷ என்றால் மீன், ஆக்ருதினா வடிவம், ஜஷாக்ருதிம் மீன் வடிவம் எவ்வளவு பெருசுன்னா யோஜன லக்ஷ தீர்காம் ததானம். ஒரு யோஜனை அப்படின்னா 10 மைல்னு அர்த்தம். யோஜன லட்ச தீர்க்கம்னா 100,000 யோஜனை அளவுக்கு நீளம் கொண்டதான். 100,000 யோஜனை நீளம்னா 1,000,000 மைல்னு அர்த்தம். 1,000,000 மைல்கள்னா பார்த்துக்கோங்க உலகத்தோட டயமீட்டரே அவ்வளவு உண்டான்னு நமக்கு தெரியாது. 1,000,000 மைல் நீளம் கொண்ட ஒரு மீன் வடிவத்திலே ததானம் அந்த வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டிருந்தாய் குருவாயூரப்பா. அப்போ அது எவ்வளவு பெரிய மீன் வடிவம், எவ்வளவு பிரம்மாண்டமா மத்ஸ்யமூர்த்தி விளங்கி இருப்பார்னு பார்த்து கொள்ளுங்கள். அவர் தான் இப்ப சிறிய வடிவத்துல குட்டி கண்ணன் குருவாயூரப்பனா குட்டி மத்ஸ்யமூர்த்தியா குருவாயூரிலே பட்டதிரிகளுக்கும் நமக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். ஆனா இவ்வளவுதான் வடிவம்னு இல்ல, யோஜன லட்ச தீர்க்காம் ததானம் 1,000,000 மைல் நீளம் கொண்ட ஒரு மீனாக நீ தோன்றினாய். அது மட்டுமா, உச்சைஸ்தர தேஜசம் துவாம் அப்படி ஒரு அற்புதமான தேஜஸ் உச்சக்கட்ட தேஜஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பொலிவோடு முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்னும்படி அந்த அற்புதமான பொலிவோடு திருமேனி ஒளியோடு நீ தோன்றினாய். சப்தரிஷிகள் என்ன பண்ணாளாம், சேவிச்சதுமே நீ நாராயணன்னு புரிஞ்சுட்டா. நிரீக்ஷிய உன்னை சேவித்து முனையகா துஷ்டாகா முனிவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கப்புறம் த்வத் உக்தியா உன்னுடைய வார்த்தைப்படி, ஏன்னா இப்ப தத்தளித்து கொண்டிருந்தவர்கள் ஆபத் பந்தவனாக நீ வந்தவாரே பெருமாள் காப்பாத்துவார்னு மகிழ்ச்சி, பெருமாளை சேவிச்சோன்னு அவளுக்கு மகிழ்ச்சி. த்வத் உக்தியா அப்போது நீ அவர்களிடம் சொன்னாய், என்ன சொன்னாய் என்றால் இந்த படகு தத்தளிக்கிறதுன்னு கவலைப்படாதீங்கோ, இந்த படகை
என்னுடைய கொம்போடு கயிற்றால் கட்டி விடுங்கள் என்று மத்சியமூர்த்தி சொன்னாராம். அந்த மீனாக வந்த மத்சியமூர்த்திக்கு ஒரு கொம்பு இருக்கு. அவர் என்ன சொன்னார், இந்த படகை என் கொம்போடு சேர்த்து கயிற்றால் கட்டி விடுங்கள், நான் படகு கவிழாமல் பார்த்துக் கொள்கிறேன்னு சொன்னாராம். அதனால துவத் உக்தியா உன் வார்த்தைப்படி துவத் உன்னுடைய துங்க ஸ்ருங்கே, துங்கன்னா உயர்ந்த, ஸ்ருங்கம்னா கொம்பு, துவத் துங்க ஸ்ருங்கே ஹான் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா, அந்த கொம்பிலே தரணிம் படகை பபந்துகு கட்டினார்கள். அப்போ கயிறு போட்டு மத்சியமூர்த்தியின் கும்பிலே இந்த படகை கட்டி வைத்தார்கள் அந்த சப்தரிஷிகள். இதுதான் ஏழாவது ஸ்லோகம். ஜஷாகிருதிம் யோஜன லக்ஷ தீர்காம் ததானம் உச்சைஸ்தர தேஜசம் துவாம் நிரீக்ஷிய துஷ்டா முனயஸ்துவதுக்தியா துவத்துங்க சிங்கே தரணிம் பபந்துகு. அப்போ மீன் வடிவம் 100,000 யோஜனை நீளமாக இருக்க மிகச்சிறந்த பொலிவோடு அது விளங்க, அதை சேவித்து முனிவர்கள் மகிழ, நீ படகை உன்னுடைய கொம்போடு கட்டுவீர்களாக என்று அவர்களிடம் ஆணையிட, அவர்களும் உன் ஆணைப்படி தத்தளிக்கும் படகை உன்னுடைய கொம்போடு கட்டி வைத்தார்கள். இது ஏழாவது ஸ்லோகம். இப்ப எட்டாவது ஸ்லோகம். ஆகிருட்ட நௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வஜகத் விபாகா சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதிஷன் அச்சாரீஹி. இப்போ ஆகிருஷ்ட நௌகஹா, குருவாயூரப்பா மீனாக இருக்கும் உன்னுடைய கொம்பிலே படக கட்டியாச்சு. ஆகிருஷ்ட இப்போது நீ இழுக்க தொடங்கினாய். அப்போ பக்தர்களுக்காக எவ்வளவு எளியவனா பகவான் வராம பாருக்கோ. ஆகிருஷ்ட நௌகஹா, நௌகனா படகுன்னு அர்த்தம். ஆகிருஷ்ட நௌகஹானா படகை இழுத்து கொண்டு சென்றாய், உன்னுடைய கொம்போடு கட்டி நீ படகை இழுத்து கொண்டு சென்றாய். அப்போ அந்த பிரளயம் எங்க பார்த்தாலும் கடலா இருக்கு, அதில் நீந்தி கொண்டு போகணும். அதற்கு மீன் வடிவம் தானே தக்க வடிவம் கடல்ல நீந்துவதற்கு. அதற்காக மத்ஸ்யாவதாரம்னு எடுத்து அதுலயும் கொம்போடு தோன்றி அந்த கொம்போடு படகை கட்டி அந்த படகை இழுத்து கொண்டே சென்றாய். இழுத்து கொண்டே பிரளய கடலால் சூழப்பட்ட பூமியின் எல்லா பகுதிக்கும் இவர்கள் அப்படியே செல்கிறார்கள். மத்ஸ்யமூர்த்தி அழைத்து செல்கிறார். அப்ப என்ன சொன்னாராம், எப்படியும் பிரளயம் பூர்த்தியாகிற வரைக்கும் நீங்க இந்த படகுல தான் இருக்க போறேன், ஏன்னா அதுவரை உங்களை நான் காப்பாற்றியாக வேண்டும். அடுத்த படைப்பு அடுத்த மன்வந்தரம் என்று அடுத்த மனுவின் ஆட்சி காலம் வரும், அப்போது நீங்கள்லாம் இருந்துதான் லோகத்துல வேத தர்மம் இதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். அதனால பிரளயம் முழுக்க நான் உங்களை காப்பாத்தி ஆகணும். அதனால வாங்கோ பிரளயம் முழுக்க உலகத்தை சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டாராம். அதனால முனி மண்டலாய இந்த முனிவர் கூட்டத்துக்கு பிரதர்ஷயன் சுற்றி காட்டினார். எதைனா விஸ்வ ஜகத் விபாகான், மொத்த உலகத்தினுடைய விபாகம் என்னென்ன பகுதிகள் இருக்கின்றனவோ, தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தா என்ன, இந்தந்த இடத்துல என்னென்ன ஏரியா இருக்கு, உலகத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று உலகத்தையே சுற்றி காட்டினாய் குருவாயூரப்பா. ஏன்னா வேற என்ன டைம் பாஸ், பிரளய காலத்துல வேற ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பிரளய கடல் தான், வாங்கோ ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லி மொத்த உலகத்தையும் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளையும் இதெல்லாம் என்னென்னு சொல்லி அவர்களுக்கு நீ சுற்றி காட்டினாய் குருவாயூரப்பா. அப்படி படகை இழுத்து கொண்டே சென்று சம்ஸ்தூயமானஹான் ரிவரேன தேன, இப்போ உடனே போய் இவர் அந்த ஹயக்ரீவ அசுரன் குதிரை அசுரனை அழிக்கல, ஏன்னா இவாளை விட்டுட்டு அங்க போயிட்டா மீண்டும் இவர்கள் தவிப்பார்கள் அல்லவா, அதனால இப்போதைக்கு இவர்களையே ரட்சிப்போம் என்று இருக்க சம்ஸ்தூயமானஹா நிருவரேண தேன, அந்த நிருவரன் ராஜாவான சத்யவிரத ராஜரிஷி அவரால் சம்ஸ்தூயமானஹா நீ துதிக்கப்பட்டாய். ஏன்னா உன் பெருமையை என்னன்னு சொல்வது, தனக்கு அவ்வளவு தூரம் வந்து கையில ஒரு மீன் குஞ்சாக காட்சியளித்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய மீனாக இருந்து படகை இழுத்து செல்லும் அளவுக்கு அடியார்கள் இட்ட வழக்கா இருக்கானே பகவான். அதனால அதை எண்ணி சத்யவிரதன் பகவானுடைய சௌலபியத்தை துதிக்க அவனுக்கு பதிலுக்கு ஞானத்தையே கொடுத்தானா பகவான். ஞானம் பரம்ச உபதிஷன் அச்சாரீஹி, அந்த சத்யவிரதனுக்கு பரம் ஞானம் உயர்ந்த ஞானத்தை உபதிஷன் உபதேசித்துக் கொண்டே அச்சாரீஹி நீ அப்படியே சஞ்சாரம் செய்தாய் குருவாயூரப்பா. இப்படி இந்த சத்யவிரதனுக்கு மத்ஸ்யமூர்த்தி செய்த உபதேசங்கள் தான் மாத்ஸ்ய புராணம் என்ற புராணமாகவே உருவெடுத்தது. இப்போது இருக்கக்கூடிய மாத்ஸ்ய புராணம் அதுவா இதுவாங்கிற விசாரங்கள் இருக்கு, நாம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா மாத்ஸ்ய புராணங்கிறத ஆளவந்தார் மேற்கோளா எடுத்திருக்கார்,
பராசர பட்டரும் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல மாத்ஸ்ய புராணத்தை சொல்லி இருக்கிறார். ஆனா இப்போது நாம் காணக்கூடிய மாத்ஸ்ய புராணத்துல சில மாறுபட்ட கருத்துகளும் இருக்கு. நாம ஏன் அவ்வளவு தூரம் கவலைப்படணும்? நமக்கு தான் பாகவதம் உள்ளிட்ட புராணங்கள்ல, ஏன் நாராயணியத்துல, ஆழ்வார் பாசுரங்கள்ல மத்ஸ்யமூர்த்தியின் வரலாறு தெளிவாக இருப்பதால நாம தாராளமா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது டைவெர்ட் ஆகி அப்ப அது என்னன்னு விசாரத்துக்கு போனோம்னா மெயினான மேட்டரையே விட்டுடுவோம். ஆக மொத்தம் உயர்ந்த ஞானத்தை அன்று மாத்ஸ்ய புராணம்னு உபதேசித்திருக்கிறார். பூர்வாச்சாரியர்களுக்கு அந்த ப்ராப்பர் மாத்ஸ்ய புராணம் கிடைச்சிருக்குன்னு கூட நாம வச்சுக்கலாம். ஆகையினால இந்த உயர்ந்த ஞானத்தை உபதேசித்துக் கொண்டு நீ சஞ்சரித்தாய். இதான் எட்டாவது ஸ்லோகம். ஆக்ரிட்ட நௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகா சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதிஷன் அச்சாரீஹி. படகை இழுத்துக்கொண்டு முனிவர் கூட்டங்களுக்கு உலகையெல்லாம் சுற்றி காட்டி கொண்டு அந்த சத்தியவிரதன் உன்னை துதி செய்ய அவனுக்கு ஞானத்தை உபதேசித்துக் கொண்டு குருவாயூரப்பா மத்ஸ்யமூர்த்தியாக நீ சஞ்சரித்தாய். இது எட்டாவது ஸ்லோகம். அடுத்து ஒன்பதாவது ஸ்லோகம். கல்பாவதௌ சப்தமுனின் புரோவத் பிரஸ்தாப்ய சத்யவிரத பூமி பம்தம் வைவஸ்வதாக்கியம் மனும் ஆததானஹா க்ரோதாதயக்ரீவம் அபித்ருதோ பூஹு. இப்போதுதான் அந்த பிரளயம் முடியக்கூடிய காலம் என்பது வந்தது. பிரளய காலம்ங்கிறது பூர்த்தியாக போறது. அடுத்த மன்வந்தரம், ஏழாவது மன்வந்தரம் என்பது தொடங்குகிறது. ஏழாவது மன்வந்தரம் தொடங்கும் வேளையில என்ன பண்ணாரா, இனி இப்ப சப்த ரிஷிகளை எல்லாம் அவரவரை அவரவர் பதவியில அமர்த்தி விடலாம். அதனால இப்ப என்ன பண்ணுகிறார், கல்பாவதௌ. ஒன்பதாவது ஸ்லோகத்திலே பட்டத்திரிகள் தெரிவிக்கிறார், கல்பாவதௌ. கல்பம் என்றால் இந்த இடத்துல பிரளயத்தை குறிக்கிறது. கல்பாவதௌ என்றால் பிரளயம் முடிந்த நேரத்திலே சப்த முனின், சப்த ரிஷிகளாகிய ஏழு ரிஷிகளையும் புரோவத்து முன் போலவே, புரஹா என்றால் முன்பு, புரோவத் முன் போலவே பிரஸ்தாப்பிய பழையபடி அதே ஏழு ரிஷிகளை சப்த ரிஷிகள் என்னும் ஸ்தானத்திலே ஸ்தாபித்தாய் குருவாயூரப்பா. ஸ்தாபிச்சுட்டு அவ கூட சத்யவிரதன்னு அந்த பாண்டிய ராஜ ரிஷி இருக்காரு, தம் சத்யவிரத பூமி பம், சத்யவிரதன் என்னும் ராஜ ரிஷியை வைவஸ்வதாக்கியம். இப்ப அடுத்த மன்மந்திரம் வந்துடுத்து, அதனால பிரளயத்துக்கு முன்னாடி உனக்கு சத்யவிரதன்னு பேரு, இப்ப பிரளயம் அழுத்தா உனக்கு வைவஸ்வதன் என்று அவருக்கு பெருமாளே திருநாமம் கொடுத்தாராம். ஏன்னா அவரை பற்றி ஒரு வரலாறு சொல்வதுண்டு. விவஸ்வான் என்பது சூரியனுக்கு பெயர். சூரியனுடைய மகனாகத்தான் இவர் வந்தார். அதனால அவருக்கு அதற்கு ஏற்றபடி வைவஸ்வதன் என்ற பெயரை கொடுத்து மனு ஆததானஹா, அவரை ஏழாவது மனுவாக நீ ஆக்கினாய். ஏன்னா ஏழாவது மன்வந்தரத்துக்கு முன்புதானே மத்ஸ்யாவதாரம் என்று பார்த்தோம். ஆறாவது மன்வந்தரத்துக்கு சாக்ஷுஷ மன்வந்தரம் என்று பெயர். சாக்ஷுஷ மனு என்பவருடைய ஆட்சி காலம் அது. இப்போ பிரளயமாகி அடுத்த ஏழாவது மன்வந்தரம் தொடங்கிவிட்டது. ஆனா இந்த பிரளயம்ங்கிறது முழு பிரளயம் கிடையாது, நாம் அத்தோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆயிரம் சதுர்யுகமாகி வரக்கூடிய பிரளயம்ங்கிறது வேறு, இது அந்த மன்வந்தரத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு நைமித்திக பிரளயம், அந்த காலத்துக்காக வரக்கூடிய பிரளயமே ஒழிய முழு பிரளயம் கிடையாது. அப்போ இந்த பிரளயமாகி அடுத்த ஏழாவது மன்வந்தரம் தொடங்கும் போது வைவஸ்வதாக்கியம், இதுவரை சாக்ஷுஷ மன்வந்தரம் இருந்தது, அதுல இவர் ஒரு பாண்டிய ராஜாவா சத்யவிரதனா இருந்தார், அவரை வைவஸ்வதாக்கியம், விவஸ்வான் என்னும் சூரியன் மகனாகத்தானே முன்பே நீ பிறந்தாய், அதனால உனக்கு வைவஸ்வதன் என்ற பெயரை சூட்டி மனு ஆததானஹா, அவரை மனுவாக நியமித்தார் பகவான். அதனாலதான் இன்னைக்கும் நாம சங்கல்பம் பண்ணும் போது வைவஸ்வத மன்வந்தரே என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வைவஸ்வத மனுங்கிறவர் யாருன்னா இவர் தான். அது போல இப்போது நாம் மனுஸ்மிருதி என்று பார்க்கிறோமே, அது இந்த மனுஸ் இந்த வைவஸ்வத மனு கொடுத்த மனுஸ்மிருதி. ஏன்னா ஒவ்வொரு மனுவின் ஆட்சி காலத்திலும் அவர் தன்னுடைய சட்ட மனுஸ்மிருதி என்று வழங்குவார். இப்போது காணக்கூடிய மனுஸ்மிருதியை வழங்கியவர் இந்த வைவஸ்வதர் என்ற மனு. அதனாலதான் பாருங்க, பெருமாள்டேந்து தத்துவ உபதேசங்கள் கேட்டதுனாலதான் மனுஸ்மிருதியில முதல் அத்தியாயத்திலேயே பல வேதாந்தங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதாவது பகவான் உலகத்தை எப்படி படைக்கிறார்னா, வேதாந்தத்துல ஷரீர ஆத்ம பாவம் சொல்லுவோம், சேத்தனா சேத்தனங்களை எல்லாம் பெருமாள் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார், தன் சரீரத்தில் இருந்தே படைப்பார். இத மனுஸ்மிருதியில மனு சொல்றார், சோபித்யாய ஷரீராத் ஸ்வாத்து சிசுர்க்ஷூர் விவிதா பிரஜாக அப ஏவ சசர்ஜாதௌ தாசு வீரியம் அபாசிருஜத்து.
ஏன்னா மனுஸ்மிருத்தினா வெறும் தர்மங்கள் மட்டும் இருக்கும்னு இல்ல. முதல் அத்தியாயம் முழுக்க நாராயணன் பெருமைகளை சொன்னார். மனு எதுக்கு முதல்ல நாராயணன் பெருமையை சொல்லணும்னா, பின்னாடி பல தர்மங்கள் சொல்ல போறார். அந்த தர்மங்கள்லாம் எதுக்காக கடைபிடிக்கிறோம்? நாராயணனுக்கு திருவாராதனமா, அவன் உகப்புக்காகத்தானே கடைபிடிக்கிறோம். அப்போ இந்த தர்மங்களால் ஆராதிக்கப்படும் நாராயணனை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுனால முதல் அத்தியாயம் பூர்த்தியா பெருமாள் பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற அத்தியாயங்களிலே தர்மங்களை சொல்ல தொடங்கினார். அப்படி இந்த வைவஸ்வதரை மனுவாக நியமித்து குரோதாத்து, அதன் பின் கோபம் கொண்டு, இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, இனி அந்த குதிர அசுரனை அழிச்சிட வேண்டித்தான். குரோதாத் கோபம் கொண்டு, ஹயக்ரீவம் குதிரை முகம் கொண்ட அசுரனை, அபித்ருதஹா அபூஹு நீ சென்று தாக்கினாய் குருவாயூரப்பா. இதான் ஒன்பதாவது ஸ்லோகம். கல்பாவதௌ சப்தமுனீன் புரோவத் பிரஸ்தாப்ய சத்யவிரத பூமி பம்தம் வைவஸ்வதாக்கியம் மனுமாத தானஹா குரோதாத் ஹயக்ரீவம் அபித்ருதோ பூஹு. அப்போ அந்த மன்வந்தர முடிவில் வந்த அந்த பிரளயம், இது கல்பாந்தர பிரளயம் கிடையாது, அந்த மன்வந்தர முடிவில் வரக்கூடிய அந்த பிரளயம் அழுத்து. இனி அடுத்த மன்வந்தரம், அடுத்த மனுவின் ஆட்சி காலம். மன்வந்தரம்னா மனுவின் ஆட்சி காலம் ஏழாவது தொடங்கிறது. அப்ப சாட்சுஷ மனு ஆச்சு, இப்ப அடுத்த மனு வரணும். அதனால அதே சப்த ரிஷிகளை சப்த ரிஷி ஸ்தானத்துல நியமித்து வைவஸ்வதன் என்று பெயரிட்டு இவரை மனுவாக ஆக்கி, அதன் பின் அந்த அசுரனை சென்று தாக்கி வேதங்களை மீட்க போனாய் குருவாயூரப்பா. இப்ப நிறைவு ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம். ஸ்வதுங்க ஸ்ருங்க க்ஷதவக்ஷ சந்தம் நிபாத்திய தைத்யம் நிகமான் கிரகித்வா விரிஞ்சயே பிரீத ஹிருதே ததானஹ பிரபஞ்ச நாகார பதே பிரபாயாக. ஸ்வதுங்க ஸ்ருங்க, உன்னுடைய துங்க உயர்ந்த ஸ்ருங்க கொம்பாலே, க்ஷதவக்ஷசம் அந்த குதிரை அசுரனுடைய மார்பை கிழித்தாய் குருவாயூரப்பா. கிழித்து தம் தைத்தியம் நிபாத்திய அந்த அசுரனை, தைத்தியனாகிய அசுரனை நிபாத்திய அழித்துழித்தாய். அழித்து நிகமான் கிரகித்வா அவன்கிட்ட வேதங்களை மீட்டாய். அப்ப பாருங்கோ, இதையும் ரொம்ப அலங்கரிக்கலா பட்டத்திரிகள் சொல்லிட்டார். ஏன்னா வேதத்தை ஒரு புஸ்தகம் ஓலைச்சுவடி நம்ம கொண்டு போல, இதை கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓலைச்சுவடி கொண்டு போனா என்ன, இன்னொரு ஓலைச்சுவடி நாம எழுதிக்க போறோம். இவன் வேதத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுல வேணா ஓலைச்சுவடியை எடுக்கலாமே ஒழிய, அது முக்கிய நோக்கம் இல்ல. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, வேத ஞானத்தை அபகரித்து சென்றிருக்கிறான். அப்போ அந்த ஞானம்ங்கிறது அவன் இதயத்துலதானே போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் கொம்பால் அவனுடைய மார்பை பிளந்து வேதங்களை எடுத்தார்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேத ஞானம்ங்கிறது தப்பான ஒரு ஆசாமி கையில போகக்கூடாது, அது உரிய நபர்கிட்ட போகணும், பிரம்மாட்ட வரணும். அதனால வேதங்களை கிரகித்வா நிகமான் கிரகித்வா, வேதங்களை அவன்கிட்டேந்து மீட்டெடுத்து, விரிஞ்சயே விரிஞ்சி என்று பிரம்மாவுக்கு பேர், விரிஞ்சயே பிரம்மாவுக்கு பிரீத்த ஹிருதே, பிரம்மா அப்பதான் மனசு திருப்தி அடைந்தாராம் சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா நாம் பாட்டுக்கு உறங்க போய் ஒரு தூக்கத்துல கவனக்குறைவுல வேதங்களையே விட்டுட்டோமேன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த பிரம்மா வேதங்கள் மீட்கப்பட்டதை எண்ணி மகிழ்ந்தார். அவருக்கு ததானஹா குருவாயூரப்பா மத்ஸ்யமூர்த்தியான நீ அந்த வேதங்களை மீண்டும் தந்தாய், விரிஞ்சயே பிரீத்த ஹிருதே ததானஹா, அந்த வேதங்களையெல்லாம் மீட்டு கொடுத்து மத்ஸ்யாவதாரத்தை பூர்த்தி செய்தாய். இப்படிப்பட்ட வைபவம் கொண்ட நீ பிரபஞ்சனாகார பதே, பிரபஞ்சனன்னு வாயுவுக்கு பேரு, பிரபஞ்சனாகாரம் வாயு ஊராகிய குருவாயூரிலே கோவில் கொண்டுள்ள பிரபஞ்சனாகார பதே குருவாயூர் அப்பா, பிரபாயாக அடியேனையும் காப்பாற்று. என்ன இந்த அவதாரத்துல பெரிய தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம் அப்படின்னா, பிரம்மா என்பவர் தான் ஜீவாத்மா. பிரம்மாவுக்கு வேத ஞானம் இருப்பது போல ஜீவாத்மாவுக்கு பகவான் ஞானத்தை கொடுத்திருக்கான். ஆனா குதிரை அசுரன் அவன்தானே இந்த வேத ஞானத்தை கொண்டு போனான். அது போலத்தான் நம் ஐம்புலன்களும் அஞ்சு குதிரை மாதிரி, கடிவாளம் இல்லாத அஞ்சு குதிரை. இந்த புலன்கள் என்ன பண்ணிடுறதுன்னா, இந்த ஜீவாத்மாவை மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுத்தி லௌகிக்க விஷயத்துல தூங்க வச்சு இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை மொத்தமாக அழித்தொழித்து சுருங்க செய்து விடுகிறது. அதனால ஞானத்தை இழந்து ஜீவாத்மா இருக்கான். அப்போ பகவானை தஞ்சமடைத்தால் பகவான் மத்ஸ்யமூர்த்தியாக தோன்றியது போல் இந்த பிறவி என்னும் பெருங்கடலிலே பகவானும் மத்ஸ்யமாக தோன்றி அந்த அசுரனை அழித்து தானே அந்த ஞானோபதேசமும் செய்து, மத்ஸ்யமூர்த்தி எவ்வளவு ஞானம் சொல்ற, அப்போ ஞானோபதேசமும் செய்து இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை தந்து அது ஞானம் பக்தியாக கனிந்து உருவெடுக்கும்படி செய்து மேற்கொண்டு இவன் மோட்சம் போறதுக்கு பகவானே வழிகாட்டுகிறார் என்று. அப்ப அன்னைக்கு ஏதோ பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டுட்டார்,
சத்தியவிரதனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். அது மட்டும் விஷயம் இல்லை, எந்தெந்த காலத்தில் யாராக இருந்தாலும் அவ அத்தனை பேருக்குமே அந்த இழந்த ஞானத்தை மீட்டு கொடுக்கத்தான் மத்ஸ்யமூர்த்தியனுடைய அவதாரம். அதுபோல இது எதுக்கு பிரளய கடல் முழுக்க பிரளய காலம் முழுக்க இப்படியே இவர்களை அழைத்து கொண்டு சஞ்சரிக்க வேண்டுமா என்றால், அதற்கும் சுவாமி வேதாந்த தேசிகன் சுவையான ஒரு காரணம் தயா சதகத்திலே தெரிவிக்கிறார். அவதரண விசேஷைர் ஆத்மலீலாபதேசைஹி அவமதி அனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் விருஷப சிகரி நாதஹா துவன் நிதேசேன நூனம் பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜன்மபேதான்னார். என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் வாழ்க்கையில நிறைய பொய் சொல்லி கொண்டே இருந்தானா, பொய் சொன்னவன் திருந்தி இனி உண்மையே பேசுறேன்னு மனம் மாறி பிராட்டி மகாலட்சுமிய புருஷகாரமா பற்றி பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணினான். அப்போ மகாலட்சுமி தாயார் சொன்னாலாம், இவன் சொன்ன பொய்யெல்லாம் மன்னிச்சுடுங்கோ, திருந்தி வந்துட்டான், சரணாகதி பண்ணிட்டான், ஏத்துக்கோங்கோன்னாலாம். பெருமாள் சொன்னாராம், பொய் சொன்னா 7 ஜென்மம் அவன் மீனா பிறக்கணும், அவன் போய் மீனா பிறந்துட்டு வரட்டும் 7 ஜென்மம், அப்புறம் மோட்சம் தரேன்னார். தாயார் சொன்னாலாம், சரணாகதி பண்ணவனுக்கு தாமதப்படுத்த கூடாது, அவனுக்கு இப்பவே மோட்சம் கொடுத்துருங்கோன்னா. பெருமாள் கேட்டார், அப்ப அவன் 7 ஜென்மம் மீனா பிறக்கணுமேன்னு கேட்டார். தாயார் சொன்னாலாம், அவன் 1 ஜென்மம் மீனா பிறக்க, அவன் 7 ஜென்மம் மீனா பிறக்கிறதுக்கு பதில நீங்க பெரிய மீனா 1 ஜென்மம் எடுத்துருங்கோ, நீங்க ஒரு மீனா பிறந்து அவன் பாபத்தை போக்குங்கோ, அவனுக்கு இப்பவே மோட்சம் கொடுங்கோன்ட்டாளாம். அதனாலதான் பெருமாள் பெரிய மீனாக அவதரித்து பிரளய கடல் தோறும் சஞ்சரித்து இவன் பாபத்துக்காக அவர் இப்படி வந்துட்டார், இவன் மோட்சம் போயிட்டான். அப்ப தாயாருடைய கருணை எவ்வளவு வசத்தின்னு அனுபவிக்கிறார் தேசிகர். அதுக்காக பெருமாள் கட்டப்பட்டார்னு அர்த்தம் இல்ல, அந்த ஃபிகரேட்டிவா அதுல லிட்ரரி பியூட்டி என்ன இருக்கோ அதை மட்டும் நாம எடுத்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில வீடுகள்ல குழந்தையால ஹோம்ஒர்க் எழுத முடியலன்னா அம்மா என்ன பண்ணுவானா, அப்பாவை விட்டு எழுத சொல்லிடுவா. அது போல இவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும், தந்தையான நீங்கள் பண்ணிக்கோங்க, என் குழந்தைக்கு இப்பவே மோட்சம் கொடுங்கன்னு கேக்குறானா தாயார். அது போல ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப கருமியாக இருந்தான்னா அவன் பன்றியாக பிறக்கணும்னு சொல்லுவா. அதனால கருமியாக இருந்தவன் மனம் திருந்தி சரணாகதி பண்ணினான். பெருமாள் கேட்டார், இவன் 7 ஜென்மம் பன்னியா பிறந்துட்டு வரட்டும் மோட்சம் தரேன்னு தாயார்ட்ட சொன்னார். தாயார் சொன்னாலும், நோனோ, நீங்க ஒரு பெரிய பன்றியா 1 அவதாரம் பண்ணிடுங்கோ, அவனுக்கு இப்பவே மோட்சம் கொடுங்கோன்ட்டா. அதனாலதான் இவர் பெரிய மகாவராகன்னு அவதாரம் பண்ணார், அவன் உடனே மோட்சம் போயிட்டான்னு இந்த தேசிகனுடைய அனுபவம். அவதரண விசேஷைர் ஆத்மலீலாப தேசைஹி அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் விருஷப சிகரிநாத ஸ்வநிதேசேன நூனம் பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜென்மபேதான்னு. அப்படி நம்மை ரட்சிக்க வந்தவர் மத்ஸ்யமூர்த்தி. அவர் வைபவத்தை அனுபவித்து 32வது தசகத்தை அப்படியே ஸ்ரீமத் பாகவதத்தின் 8வது ஸ்கந்தத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த செஷன்ல மேற்கொண்டு உள்ள சரித்திரங்களை பார்ப்போம். யுக்தம் ததே தத் ஹிருதயாம்புஜே துவாம் நாலம் விதாத்தும் விஷயை கலோலஹா சோகம் ததஸ்துவம் ஸ்வயமேவ கிருண்ணன் அனுக்கிரகம் கஞ்சன சந்தனோஷி.